நியூஸ்மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ இருக்கக்கூடிய இடம் என்பது அத்திப்பட்டு புதுநகர் திருவள்ளூர் மாவட்டம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 1000 குடும்பம் இருப்போமா, 1000 4000 குடும்பம் இருக்கு இங்க. இந்த 4000 குடும்பமும் வந்து கடந்த நான்கு நாட்களாக சொல்லனா துயரத்தை சந்தித்திருக்கிறார்கள். வெள்ளம் வந்து இந்த பகுதி முழுவதும் சூழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட நேத்தெல்லாம் நம்ம இந்த பகுதிக்குள்ளேயே வந்திருக்க முடியாது அப்படின்றாங்க, ஏன்னா தண்ணி வந்து மார்பளவுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த தண்ணி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வடிய ஆரம்பிச்சிருக்கு. பட் அப்படி இருந்தா கூட இது இடுப்பளவுக்கு இந்த தண்ணி அப்படின்றது இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இவங்களால வந்து எந்த விதத்திலையும் வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல். எல்லாருமே இங்கிருந்து வெளியேறி இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து குடியேறி இருக்காங்க. நான்கு நாட்களாக அங்கதான் அவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தங்கியிருக்காங்க. நேத்துல இருந்து தான் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த உதவிகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கா, நேத்துல இருந்து தான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மூணு நான்கு நாட்கள் எப்படி சமாளிச்சீங்க நீங்க? கஷ்டப்படுறோம், மாடியில இருந்தோம், பாத்ரூம் போக முடியாது, டாய்லெட் போகணும், ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். இப்பதான் அப்படியே இறங்கி நெஞ்சளவு தண்ணி இருக்கும், அதே ஐஸ் பண்ணி தான் வந்துடும். வந்து இங்க கிடையாது தண்ணி, கிண்ணி எதுவுமே இல்லை, சாப்பாடு கிடையாது, உள்ள மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். பாம்பு உள்ள பாம்பு நிறைய இருக்கு. யார கடிச்சு? 21 இது இதோட சர்வே அம்பு, அங்க பாம்பு கடிச்சு ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் சீரியஸ் ஆகுறப்பல, ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. எங்க அட்மிட் ஆயிருக்காரு? ஸ்டான்லி ஹாஸ்பிடல். ஸ்டான்லி ஹாஸ்பிடலா? இங்க இருந்து எவ்வளவு தூரம் ஸ்டான்லி ஹாஸ்பிடல்? ஒரு 20 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர். யாராச்சும் வந்து பார்த்தாங்களா இங்க? யாராச்சும் வந்து பார்த்தாங்களா? இன்னும் யாரும் வந்து எங்களை பார்க்கல. நாங்க கஷ்டப்பட்டோம் இத்தனைக்கும், 2 வீக் அந்த மாதிரி அப்பயே தெரியும் எல்லாத்துக்கும். தெரிஞ்சு எல்லாம் அமைதியா தான் இருந்தாங்க. இருந்தாலும் நாங்க மாடியில இருந்தோம், கஷ்டப்பட்டு மாடியில தான் இருந்தோம். அப்பயும் எங்க அப்பா இந்த மாதிரிதான் வெளியே வருவாங்க, வெளியே வந்து சாப்பாடு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இருட்டுல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், கொசு வத்திக்கு எதுக்குமே எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டோம். ரெஸ்ட் ரூம் போறது கூட கஷ்டப்பட்டு தான் நாங்க இருந்தோம். அப்புறமேட்டு ரொம்ப இதுவானோடனே போட் மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க, உள்ள கூட்டினு வந்து. அப்புறம் ரொம்ப வயசானவங்க அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டினு வந்தாங்க. எப்ப கூப்பிட்டு வந்தாங்க போட் எடுத்துதான்? நேத்து மட்டும்தான். மழை விட்ட உடனே தண்ணி நேத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் போட்லதான் உள்ள வர முடிஞ்சிருக்கு. நடந்தெல்லாம் வெளியே போகணும்னா எந்த போக முடியாது? நடந்தெல்லாம் போக முடியாது சார், சின்ன பசங்க முழுங்கிடுவோம். நாம இப்போ அத்திப்பட்டுல இருந்து ஒரு ரயில்வே ட்ராக் ஏறி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கதான் அந்த குடும்பங்கள் வந்து தங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருப்பாங்க அங்க? அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 மக்களாச்சும் இருப்பாங்க. 500 பேர் இருப்பாங்க. மூணு நாலு நாள் அவங்க அங்கதான் இருக்காங்க. அங்கேதான் குடியிருக்காங்க. அங்கேதான் குடியிருக்காங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு யாரும் சொல்லியா? இல்ல, அது யாரும் இன்னும் சொல்லவில்லை. யாரும் இன்னும் சொல்ல, அது வரைக்கும் நல்லது. நல்லது, அது வர நல்லது. மழை எதுவும் இல்லை, அதனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது வர பெனிஃபிட்டா இருக்கு. மழை இருந்துச்சுன்னா அதுவும் கஷ்டம்தான், மழையில குளிர்ல உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஆனால் கொசு இருக்கு, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொசு தேத்திட்டு படுத்துட்டு இருக்காங்க. நிறைய கை குழந்தைங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இது வரைக்கும் யாராச்சும் மீடியா யாராச்சும் வந்து கவர் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாச்சும் யாராச்சும் வந்து பார்த்துருக்காங்களா இந்த மாதிரி என்ன நடக்குது என்ன ஏது? நானும் செய்தி பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த மீடியாவிலும் இந்த பகுதி போட்டதாக தெரியல. இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பர் கூட ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தேன், அதுலேயே வந்து இந்த பகுதியை பற்றி அந்த நியூஸ்லேயும் போடல. நியூஸ் பேப்பரும் பார்த்தேன், அதுலேயே நான் நியூஸ் பேப்பர் சேனல் இதுவெல்லாம் சொல்ல விரும்பல. அவங்கத்துலேயும் பார்த்தேன், இந்த பகுதியை பற்றி போடலை. மணலி புதுநகர் போட்டிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கும் நாங்களும் வந்து 800 கழி இங்கே தான் கடலில் கலக்கிற இடம் தான், ஏற்றுக்கிறோம், தண்ணி நிற்கும் தான். ஆனால் அதுக்குன்னு வந்து மொத்த தண்ணியும் திறந்து விடக்கூடாது, இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கூட இல்லை. ஸோ இங்கேருந்து தண்ணி வர்றது வந்து உங்களுக்கு கொசஸ்தலை ஆறுலேருந்து தான்? கொசஸ்தலை ஆற்றுலேருந்து தான் வருது, அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல, அது உண்மையா இல்ல செயற்கையா செய்யப்பட்டதான்னு கூட. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுத் சென்னை முடிச்சூர் அந்த பகுதிகளில் தான் தண்ணி அதிகமா இருக்கு, அதுதான் காட்டுறாங்க. அதனால நாங்க நார்த் சென்னையில என்ன நடக்குது, எந்தெந்த பகுதிகளில் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்க, எந்த மீடியாவும் அதான் எனக்கு வருத்தமே அதான், எந்த மீடியாவும் வந்து அந்த பக்கமே கிடையாங்க. ஏன்னா இந்த புயலால பாதிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் மோஸ்ட்னு சொல்றாங்க. ஆனா அந்த சைடு வந்து பார்த்தோன்னா இந்த இதுதான் பள்ளமான பகுதி, ஆனா இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு கொசத்துல அடையாறு ஆறு மட்டும்தான் இருக்கா, கூவாறு மட்டும்தான் இருக்கா. இந்த சைடு வந்தால் வடசென்னைன்னு வந்தால் பால்கனி கலவாயிருக்கு, புயல் ஏறி தண்ணி போய் அங்கே கலக்குது, அதை விட்டாங்க. இருந்தால கொசத்தலை ஆற்றை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஏன், இங்கே இருக்கிற மக்கள்லாம் மக்களே இல்லையா? ஆதங்கம் எனக்கு புரியுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதங்கம் அதுதான். வந்து இந்த பகுதிகளுக்கு நிறைய பேர் வந்து பார்க்கலை, எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அது தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும்தான் ஒரு சில அதிகாரிகள் வந்து அந்த என்டிஆர்எஃப்ல வந்து சில பேர் அங்கேருந்து
வெளியேற்றி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய அத்திப்பட்டு புதுநகர் ரயில்வே ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் மக்கள் தங்கியிருக்காங்க. அதே போல் அந்த ஆப்போசிட் பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் தங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே இங்கே தான் நைட்டு படுத்து தூங்குறாங்க. ஸோ இது பக்கத்தில் இன்னொரு ஸ்கூல்லையும் வந்து ஒரு முகாம் வச்சுருக்காங்க. அந்த முகாம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழங்கால் அளவு இது முட்டி அளவு தண்ணி இருக்குது. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து கீழே உட்காராமல் பெஞ்சில் தான் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட நிறைய வயதானவர்கள் நிறைய பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. யாராச்சும் கலெக்டர் அதிகாரிகள் இல்லை கட்சி ஆட்கள் யாராச்சும் வந்திருக்காங்க? இந்த டைம் வரல சார், இதுக்கு முன்ன வந்தாங்க, இப்போ வரல யாரும். ஆர்டிஓ வந்தாங்க எப்போ? அது வந்து போன வரதா போயில வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாங்க. ரொம்ப கஷ்டம் வயிற்று இப்போ எங்களுக்கு நாங்கள் உள்ளே போனால் கூட எங்களுக்கு எதுவுமே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது கூட எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க சார். எல்லாமே தண்ணியில் அடிச்சுட்டு வந்துருச்சு. வீட்டை பூட்டு போட்டால் கூட டாப்பால் உடச்சிட்டு வந்துருக்குது. கேஸ் எடுக்கலாம் தண்ணியில் போயிடுச்சு. இந்த கை குழந்தைங்க வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த குழந்தை பால் குடிக்குது, இந்த குழந்தை பால் குடிக்குது. நாங்கள் காசுனா தான் பால், கடை பால் வாங்கி எத்தனை நாளைக்கு நாங்கள் கொடுக்க முடியும்? கடையில் பாக்கெட் பால் கூட இப்போ இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொசு கடியில் குழந்தைய வச்சுன்னு ரயில்வே டெஸ்ட்மேல பத்துன்னு இருக்கிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் போய் குடியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய பெட் டாக்ஸ் அப்புறம் ஆடுகளையும் கொண்டு போய் கொஞ்சம் பேர் அந்த எல்லாம் இங்கே ஆடு வளர்க்குறாங்களா? எவ்வளோ பேர் வளர்க்குறாங்க ஆடு? எப்படியும் ஒரு 230 வீடு இருக்கும். அவங்க ஒரு 10 ஆடு 5 ஆடு 5 ஆடு வச்சு அதை வச்சு தான் அவங்க வாழ அதை வச்சு மெயின் பண்ணுவாங்க. சின்ன வேஸ்ட்டுங்களாம் இருக்குல்ல சார், இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல அதோட தக்க இது உடஞ்சி போனிருக்கும், அதை வச்சுன்னு தள்ளின்னு போய் வயசானவங்க ஆடுங்க எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துட்டு வந்து அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயும் நான் பார்த்தேன். இது பேர் அழகி, இது பேர் அம்மு. அம்மு கூப்பிட்டா கடாவா அவன்? இதெல்லாம் பாவம் பயப்படுறாங்க. சோ இது இது பயப்படுறதுனால இது என்ன பண்றீங்க நீங்க? மடியில வச்சு தடை வீடு குடுத்துருந்தேன், வரவும் இப்ப கூட வண்டி வரும் கொட கொட போய் பூந்துட்டாரு. சாப்பாடு இதெல்லாம் பிஸ்கட் ஏதாவது வாங்கி போடுறாங்க, ஆனா கஞ்சி அதுங்க காய்ச்சி வைக்க முடியல. இங்க தர சாப்பாடு ஏதோ தண்ணி கிண்ணி ஊத்தி வைக்கிறேன். சரி சரி, உங்க பேருமா? நிர்மலா. நிர்மலா, சரி. என்ன வேலை பாக்குறீங்க? நான் ட்ரெயின்ல சிச்சு வைக்கிறேன், அதுவும் என்னால ஒரு வாரமும் போக முடியல வண்டியில. ஹஸ்பண்ட் இல்ல, காலு ஊன முற்ற மாதிரி இருக்காங்க. அவங்க திருவத்தூர்ல ஒரு இடத்துல சேஃப்டியா வச்சுட்டோம். நாம இப்போ அத்திப்பேட்டு அந்த ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல குடியேறி இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க வரும்போது எப்படி மேடம் வந்தீங்க? எந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு? அங்க போட்ல உங்களை கூப்பிட்டு வந்தாங்களா? எப்படி வந்து? இல்ல, போட் வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. நாங்க முன்னாடியே தண்ணி அதிகமா ஏற ஏற டேம் உடஞ்சி அதிகமா தண்ணி ஏற ஏற நாங்க வந்தப்போ எங்களுக்கு இடுப்பளவு தண்ணி இருந்துச்சு. என்னென்ன ஜாமான் எடுத்துட்டு வந்தீங்க நீங்க? வெறும் துணிமணிங்க மட்டும் தான். முடிஞ்ச அளவுக்கு போத்திக்க ஒரு பெட்ஷீட்,
போட்டுக்கோ ஒரு செட் ட்ரெஸ் அவ்வளவுதான் எடுக்க முடியும் ஒரு மாத்த துணி அதுக்கு மேல. எவ்வளவு நாளா நீங்க ஸ்டேஷன்ல இருக்கீங்க? மூணு நாளா இருக்கும். மூணு நாளா ஸ்டேஷன்ல தான் இருக்கும். கரண்ட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இன்னைக்குதான் கரண்ட்ன்றது வந்திருக்கு. மூணு நாளா கரண்ட்டும் கிடையாது. மூணு நாளா இந்த ஸ்டேஷன்ல விளக்கு எல்லாம் ஏறி இல்ல. நாங்க அது இருட்டுலதான் இருந்தோம். இன்னைக்குதான் கரண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள் குளிக்கணும், பாத்ரூம் போகணும், அதுக்கு நாங்க ஆம்பளைங்க ஏதோ பண்ணிடுறோம். இல்ல அதுதான் கேட்கலான் இருந்தேன். நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? எங்க போறீங்க? எல்லாம் ட்ராக் மேலதான் போயிட்டு இருக்கோம். லேடிஸ் தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் அவனை இப்போ இருக்கிற சூழ்நிலையில எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா லேடிஸுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ இங்க பாத்ரூம்க்கு இந்த ஸ்டேஷன்ல வசதி எதுவும் இல்லையா? இல்ல பாத்ரூம் இங்க எல்லாம் வசதி இல்ல. பாத்ரூம் கட்டி இருக்காங்க, ஆனா அது ஓபன்ல இல்ல, க்ளோஸ் ஆயி தான் இருக்கு. அதுல யாரும் போக முடியல. எங்களுக்கு ரொம்ப சிரமமா. அந்த இங்க ஸ்டேஷன் பாத்ரூம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆமா இருக்காங்க, க்ளோசிங்ல தான் இருக்கு. அது ஓபன் பண்ணல. நீங்க யாராச்சும் இங்க ஸ்டேஷன்ல ஆட்கள்ட்ட இது பண்ணலையா? சொல்லலையா? அவங்க ஓபன் பண்ணலையா? சொன்ன ஓபன் பண்ணுவாங்களே தெரியல. யாரும் அது எதுவும் சொல்லல. போயிட்டு இப்பத்துக்கு இங்க ஒரு ஃபேமிலி இருக்கோம். மத்த ஃபேமிலிங்க எல்லாம் அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்காங்க. நாங்க இந்த பையனை வச்சிட்டு இருக்கறதுனால நாங்க எங்கேயும் போக முடியல. எந்த பையன்? தி ஷேடோ. ஓகே. நான் நினைச்ச நீங்க கவின். கவின் அவனே அவங்க குடும்பத்துல வருதனால ஷேடோ. இவனை தூக்கி கழுத்து மேல போட்டு போய்டுவோம். அவன் தூக்கி போட போடல. இதெல்லாம் இந்த எப்படி கூப்பிட்டு வந்தீங்க அவனை? அவனை அவத்து விட்டா தண்ணியில நல்லா விளையாடுவான். தண்ணி என்ன அவனுக்கு கொஞ்சம் நல்லா குஷியா இருக்கும். ஆனால் தண்ணியில விளையாடும் போது தண்ணி அதிகமா இருந்து அவத்து விட்டா அவனே நீச்சல் அடிச்சுன்னு வந்துருவான். நீச்சல் அடிச்சுட்டு ஆமா நம்ம குடிச்சுன்னு வந்தா போதும். அவன் பாட்டுக்கு நீச்சல் அடிச்சுன்னு மெதுவா நம்ம கூட வந்துருவான். என்ன வயசு இருக்கு அவனுக்கு? ஒரு வயசு தான். இங்க நிறைய வழி இருக்கு போறதுக்கு தண்ணி. அங்கங்க ஒரு பாலம் மாரி கட்டி விட்டாங்கன்னா தண்ணி அடிச்சுனா. இப்ப இந்த கம்பெனி கட்டினாலும் அப்போ வந்து ரோடு ஹைட் ஏத்திட்டாங்க. இந்த வர தண்ணிங்கெல்லாம் பின்னெல்லாம் வந்து நாங்க 20 வருஷமா இருக்கிறோம். அழகா போயிடும். இவ்வளவு தங்காது. ஒரே நாள்ல காலியிடும். இப்ப வந்து போவே மாட்டேது. ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட தண்ணி அப்படிதான் இருக்கும். இப்ப இந்த மோட்டர் போட்டு இந்த இடுப்புல வந்துச்சுன்னா அதிசயம் இதே யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்படியே ட்ரை ஆயிடும். இதே தான் இருக்கும். வெயில் அடிச்சு வலிச்சதான் தண்ணி. இந்த தண்ணி போவே போவாது. இவங்க மோட்டர் போட்டு எல்லாம் இந்த தண்ணிய வந்து இழுக்க மாட்டாங்களா? எடுக்க மாட்டாங்களா? இல்ல போனாட்டி மழை பெய்யும் பண்ணாங்க. போன வாட்டி மோட்டர் 10 மோட்டர் வச்சு எடுத்தாங்க. இந்த வாட்டி இன்னும் எடுக்கவே இல்லை. கேட்டா எடுக்கிறேன்றாங்க. உங்க வீடு எங்க இருக்கு? உள்ளதான் இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய நிலை இதுதான். கிட்டத்தட்ட இந்த ஏரியாக்கெல்லாம் வந்து நான் வரும்போது யாரும் சொன்னது என்கிட்ட, இது வரைக்கும் எந்த மீடியாவும் வரல, நீங்க தான் முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் யாரும் வரல இந்த ஏரியாக்கு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்க. உங்ககிட்டதான் பேடிஎம் கொடுக்குறோம். வேற யாரும் வரல இது வரைக்கும் இந்த ஏரியாக்கு. நீங்க வந்து இந்த மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்துக்கிறாங்க. இருக்கிற எல்லா சேனல் கூட கேட்டு பாருங்க. 2015 நிறைய மீடியாஸ் வந்தது. நிறைய மீடியாஸ் வந்தது. ஆனா இந்த ஒரு தடவை இந்த இதுல வந்து யாருமே வரல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் வந்திருக்கீங்க. சோ இந்த பசங்க எல்லாம் வச்சுட்டு எப்படி சமாளிச்சீங்க நீங்க? ரெண்டு நாள் மழை பெய்யும் போது படிக்கிறாங்களா எல்லாம்? எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க இந்த ஏரியால? 23 வருஷம். உங்களுடைய வீட்டுல தண்ணி உள்ள வந்துருச்சா? இது பசங்களுடைய புக்ஸ் எல்லாமே உள்ளதான் சார். எல்லாமே போய் பார்த்தா தெரியும். தண்ணி வாத்தினா உள்ள போய் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்டு எல்லாம் கொஞ்சம் மேல எடுத்து கம்பீரம். தண்ணியா இல்லாம கொஞ்சம் இருக்கும். இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் போகணும் தான். எல்லாம் மேல எடுத்து வச்சுருக்கோம். எதுவுமே எடுக்க அர்ஜென்ட் எதுவுமே எடுக்க முடியாது. பசங்களை காப்பாற்ற நம்ம இது பண்ணோம். வேற எதுவுமே எடுக்க முடியாது. அதனால எல்லாத்தையும் விட்டு அப்படியே வந்துட்டோம். அப்படியே நடந்து வந்துட்டீங்க. என்ன வேலை பாக்குறீங்க? சாப்பிடுறத தட்டுலாம் பாய்ச்சிருக்காங்க. போன ஒரு வாரம் வருமானம் போச்சு. வேலைக்கு டைம் கண்டாப்பிடி போன வேலைக்கு என்ன வருமானம் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு போனா 500-600 ஏதோ எங்களால முடிஞ்சது. ஏதோ கஷ்டப்படுறோம். காய்கறி எல்லாம் அழுகி போயிருது சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க எங்க அத்தை. அவ்வளவுதான். எல்லாமே இப்ப அது தண்ணியில மதக்குது. இப்ப இந்த ஃப்ரிட்ஜ் நாங்க சரி பண்ணா கூட இது ஒண்ணுமே பண்ண முடியாது. வாஷிங் மிஷின் ஏதோ மரங்க போயிச்சு திருப்பி நட்டு வச்சா வளரும்.
ஏதோ எங்களால முடிஞ்சது கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ஓடு வீடு கட்டணும், அடிக்கிற 70,000 ரூபாய் செலவு பண்ண எல்லாமே புது ஓடுதான் சார். ஒரு ஓடு கூட இப்ப இல்ல, நாங்க போய் பாக்குறோம் காலையில. அது ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்க போனா இப்ப எப்பது ஒரு 20,000 ரூபாய் வைக்கணும் சார். அது அந்த பொருளை நாங்க வச்சு என்ன பண்ண முடியும், இரும்புகள்ல தான் தூக்கி போட முடியும் சார். எங்க நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. இஎம்ஐல வாங்கினீங்க? இஎம்ஐல வாங்கி அந்த டியூ கூட நான் முடியலங்க சார். இன்னைக்குதான் இந்த ட்ரெயின் எல்லாம் போதா? ஆமா, எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு தான் போகுது. நேத்துல முந்தா நேத்துல இருந்து விட்டு இருந்தானுங்க. 1 hour ஒரு ட்ரெயின் விட்டுருந்தாங்க, இப்ப கொஞ்சம் அதிகமா ட்ரெயின் விட்டுருக்காங்க. பொருளாதார ரீதியா என்ன பாதிப்புகள்? பொருளாதாரியா இவங்க ஒன்றும் அதிகமா ஒரு 50,000-60,000 வச்சு பயன்படுத்துற அளவுக்குலாம் பொருளாதாரம் ஆளுகளால ஒரு 10,000 ரூபாய் மினிமம் பட்ஜெட் தான். ஒரு 10,000 ரூபாய் வாஷிங் மிஷினு, ஒரு 10,000 ரூபாயில டிவி, அப்புறம் வந்து எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின டிவி தான். டிவியோ வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ மிக்சி கிரைண்டரு இது போல இதெல்லாம் கூட வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு தரமட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு 4 அடி தண்ணி நின்றுச்சு. இப்போ 4 அடினா பேஸ்மெண்டம் போட்டு இது பண்ணால் கூட என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி எங்கள் வீடு பேஸ்மெண்டம் போட்டதுன்னா ஒரு 3 அடியில் பேஸ்மெண்டம் போட்டிருக்கோம். 3 அடிக்கு மேலே எங்கள் வீட்டில் 2 அடி தண்ணி நிற்கிது. அது போல இருக்க சொல்ல நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? கண்டிப்பாக அடித்தட்டு மக்கள்னா 1 வருஷம் ஆகிடும். அவங்களுக்கு பேக்கப் ஆகிறதுக்குள்ளே அடுத்த மழையும் வந்துடும். அவங்க ரீகவர் ஆவாங்க, திருப்பி மழை வரும், திருப்பி ரீகவர் ஆகும். அவங்களோட அவங்களோட ரொட்டேட் வாய்க்கை.